விண்டோஸில் ஒரு பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணணும்னா ஜஸ்ட் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுவே லினக்ஸில் எப்படி பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இது போல் டெக் அப்டேட்களுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லினக்ஸில் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டெர்மினலில் பண்ணலாம், மற்றொன்று பார்த்திங்க அப்படின்னா டூலில் பயன்படுத்தியும் பண்ணலாம். இந்த இரண்டு வழிகள் தான் இப்போ இன்றைக்கி பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண போகிறோம். எந்த பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பென்ட்ரைவை காலினெக்ஸில் ஒரு சிஸ்டமில் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. நான் இந்த பென்ட்ரைவை தான் இப்போ ஃபார்மேட் பண்ண போகிறேன். அடுத்ததான் நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டும் அப்படியே டைப் பண்ணுங்கள். SUDO ஸ்பேஸ் DF ஸ்பேஸ் -H. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்கையும் பார்க்குறதுக்கான ஒரு கமாண்ட் தான் இது. ஓகே, பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கனாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. இப்போ பென்ட்ரைவ் பார்த்திங்க அப்படின்னா இதில் கடைசியில் இருக்கிறது தான், இதுதான் என்னோடய பென்ட்ரைவ் நேம் பார்த்திங்கனாலும் கரெக்டாக தமிழ்னு இருக்கும். இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவ் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபைலை லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ டைப் பண்ணக்கூடிய கமாண்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். SUDO ஸ்பேஸ் யூ மவுண்ட், அதாவது நம்மளுடைய பென்ட்ரைவை அன்மவுண்ட் பண்ணுறோம். /DEV/SDB1, இது என்னோடய பென்ட்ரைவோட பாத். இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அன்மவுண்ட் ஆகிடும். அடுத்துதான் ஃபார்மேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். SUDO ஸ்பேஸ் MKFS டாட் விஃபேட். விஃபேட் அப்படின்னா நம்மளுடைய பென்ட்ரைவோட ஃபார்மேட். உங்களுடைய பென்ட்ரைவ் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் விண்டோஸில் ஃபார்மேட் பண்ணுவீங்களோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸ்லாஷ் போட்டு DEV/SDB1 போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆகிடும். அதே போல் NTFS ஃபார்மேட்னா நீங்கள் NTFS ஃபார்மேட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தான். உங்களுடைய பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவை மறுபடியும் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ட்ரைவை தான் இப்போ ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதாவது GPART அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி, இதில் அதாவது கால் லினக்ஸில் அப்ளிகேஷன் மெனு ஓப்பன் பண்ணி GPART டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான ஓப்பன் ஆகிடும். இது பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களே பென்ட்ரைவை கரெக்டாக செலக்ட் பண்ணி இதை அன்மவுண்ட் பண்ணுங்கள். அன்மவுண்ட் பண்ண பிறகு நீங்கள் இப்போ டெலீட் பண்ணணும். ஓகே, டெலீட் பண்ணிவிடுங்க. அடுத்து ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இதில் ஃபைல் சிஸ்டம்னு இருக்கும். உங்களோட பென்ட்ரைவ் என்ன ஃபைல் சிஸ்டமோ அந்த ஃபைல் சிஸ்டமை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக உங்களுடைய பென்ட்ரைவுக்கான ஃபைல் சிஸ்டமை செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா ரெஃபருக்காக இந்த NTFS ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த அப்ளை கொடுத்ததுமே நமக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம டூலை பயன்படுத்தி பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறது. மேலும் இதுபோல் டெக் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.